अस्मद् परम्परायै नमः। नमस्तुते। प्रपंच सृष्टि பண்றும்போது ஆரம்பத்திலேயே தோன்றிய மிக பழமையான ரிஷி நாரத மகர்ஷி. அவர் தீர்க்காயுசுடன் இந்த ஊழிக்காலம் முழுவதும் ஜீவித்திருந்து எம்பெருமானுடைய சங்கல்பத்துக்கு அனுகுணமாக இந்த பிரபஞ்சத்தின் மூலை நுணுக்குகளில் இருக்கிற அனைத்து நிகழ்ச்சிகளும் சரியான முறையிலே நடைபெற செய்து நிர்வகிக்கும் பெரும் பொறுப்பை ஏற்றுக்கொண்ட ஒரு மகரிஷி இந்த நாரத மகரிஷி. பரபிரம்மமாகிய பகவான் ஸ்ரீமன் நாராயணனுடைய நாபி கமலத்தில் பிரம்மா திருவவதாரம் செய்தார் என்பதை நாம் அனைவரும் அறிந்ததே. இந்த உலகத்தையும் கோடானு கோடி ஜீவராசிகளையும் அவரவர்களுக்கு பாப புண்ணியத்துக்கு தகுந்தவாறு சிருஷ்டி பண்ணி பிரபஞ்சத்தை விஸ்தரிக்கும்படியாக எம்பெருமானிடமிருந்து பிரம்மாவுக்கு ஒரு கட்டளை இருந்தது. இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு அவர் சிந்தனையில் ஆழ்ந்திருந்தார். அப்போ அவருடைய மனசில் இருந்து சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமார்கிற அந்த நான்கு புத்திரர்கள் அவதரிப்பார்கள். இவர்கள் தோன்றிய பொழுதே 5 வயது உடையவர்களாக இருந்தனர். பிரம்மாவனுடைய முகத்திலிருந்து சுவயம்பூமனும் சதரூபா என்ற பெண்ணும் உண்டானார்கள். நீங்கள் எல்லாரும் 1000 கோடி மக்களை பெற்று இந்த பிரபஞ்சத்தை விஸ்தரியுங்கள் அப்படின்னு பிரம்மா அவளுக்கு ஆகேட்டார். சனகர் முதலான அந்த 4 புத்திரர்களும் இந்த வேலை ரொம்ப அருவறுப்பான வேலை, பகவான் ஸ்ரீமன் நாராயணனுடைய சரணாரவிந்தத்தை தவிர வேறு எதையும் நாங்கள் அறியோம். சிறந்த பொருள் இருக்கும்போது, பரபிரம்மம் இருக்கும்போது அதை அனுபவிப்பை விட்டுவிட்டு இல்லறத்திலே ஈடுபட எங்களால் முடியாது என்று சொல்லி அந்த சனத்குமாராதிகள் நால்வரும் அந்த க்ஷணமே தந்தையை விட்டு அகன்று சென்றுவிட்டனர். சதுர்முக பிரம்மனுக்கோ கோபம் கொழுந்து விட்டிருந்தது. அந்த கோப கனல் திரண்டு 11 மூர்த்திகளாக மாறியது. அவர்களே பயங்கரமான ஏகாதச ருத்ரர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். கொஞ்சம் கோபம் அடங்கியதும் மீண்டும் சிருஷ்டியை பற்றி சிந்தனை பண்ணார். அவருடைய உடல் உறுப்புகளில் ஒவ்வொன்றிலிருந்தும் ஒவ்வொருவர் தோன்றினார்கள். புலஸ்தியர், புலகர், அத்ரி, ரது, மரீஜி, அங்கிரஸ், தக்ஷர், கர்த்தமர், வசிஷ்டர், இப்படி பலர் அவதரித்தார்கள். இவர்கள் இந்த பிரபஞ்சத்தினுடைய மூல புருஷர்களாக கருதப்படும். தந்தையான பிரம்மதேவனுடைய ஆஜ்ஞையை தலைமையில் தாங்கி இவர்கள் 1000 கோடி மக்களை பெற்று இந்த பிரபஞ்சத்தை வளர்த்தார்கள். இவர்கள் தோற்றுவித்த ஜீவராசிகளை பிரஜா என்றும், அந்த பிரஜைகளை தோற்றுவித்த
இவர்களை பிரஜாபதிகள் என்றும் அழைப்பார்கள். இந்த பிரஜாபதிகளின் கோஷ்டியிலே பிரம்மாவின் கழுத்திலிருந்து தோன்றியவர்தான் நாரதர். பிரஜைகளை சிருஷ்டிக்குமாறு இந்த நாரதருக்கும் நான்முகன் கட்டளையிட்டார். இவர் அதன்படி செய்யவில்லை. சனக சனந்தனாதிகளைப் போலவே இவரும் பிரம்மஞானியாகவே பிறந்ததனாலே இல்லறத்தில் எழுந்து பிரஜைகளை சிருஷ்டிக்க முடியாதுன்னு இவர் சதுர்முக பிரம்மனின் பேச்சை மறுத்துவிட்டார். அத்துடன்னா பரவாயில்ல, பிரம்மாவுக்கு உபதேசம் வேற பண்றார் அப்பாவுக்கு உள்ள. அப்பா, நீங்க இந்த மாதிரி கெட்ட வழியில போகும்படி என்ன ஆக்ஞாபிக்கிறது, அது முறை கிடையாது, தகாது. பிள்ளைகள் அவர்கள் கெட்ட வழியில் சென்றாலும் கூட அவர்களை கண்டித்து நல்ல மார்க்கத்திலே திரும்பி வரும்படியாக செய்ய வேண்டியது ஒரு தந்தையின் கடமை. ஆனால் எனக்கோ இயற்கையிலே எம்பெருமானுடைய இனிய அந்த தாமரை போன்ற திருப்பாதங்களிலே மனசு செல்கிறது. உலக சுகங்களை துறந்து உறுதியுடன் இருப்பதை நீங்கள் பெருமையுடன் வரவேற்று ஆதரிக்க வேண்டாமா? அதுக்கு மாறா அடியனுக்கு இப்படி பிரஜோத்பத்தி பண்ணுன்னு கட்டளை இடுறது கொஞ்சமும் பொருத்தமா தெரியலே என்றார். பிரம்மாவுக்கு நாரதர் மேலே கோபம் வந்து பயங்கரமான சாபம் விடுறார் நாரதருக்கு. நாரதா, உன் அழிவெல்லாம் அழிஞ்சு போட்டோம், நீ பிம்பித்தனாக அலைவாய். பருவமங்கையர் 50 பேர்களுக்கு நீ கணவனாக இருந்து கொண்டு சிற்றின்பத்தின் நுட்பமான விஷயங்களை எல்லாம் உன் மனதிலே நிலைத்திருக்கும்படி இருப்பாய். நீ பெரிய காமுகனாகி பலருக்கு சிற்றின்ப மார்க்கங்களை கற்பித்தும் கொடுப்பாய். சங்கீதத்தில் இணையற்றதான புலமை உனக்கு இருக்கும். இனிய குரலும் வீணையிலே நிகரத்த பாண்டித்யமும் உனக்கு ஏற்படும். எப்பொழுதுமே அழியாத ஒரு இளமை பருவம் உனக்கு உண்டாகட்டும். இனிமையான பேச்சு, தெளிந்த அறிவு, உயர்ந்த உருவத்துடன் கூடிய அழகு, நல்ல ஒழுக்கம், சிறந்த பண்பு, இவற்றினாலே உலகத்தில் உள்ள அழகிகளை ஆகர்ஷிக்கும் இயல்பு உடையவனாக நீ ஆவாய். கந்தர்வர்கள் என்னும் தேவக்கூட்டத்தில் நீ உபவர்கணன் என்ற பெயருடன் பிறப்பாயாக. ஜனசஞ்சாரமற்ற காட்டில் 200,000 வருஷங்கள் சுகபோகங்களிலே மூழ்கி கிடப்பாய். அது முடிஞ்சதும் மறுபடியும் என் சாபம் உனக்கு கிடைக்கும். அதனால் நீ தாசியனுடைய மகனாக ஆவாய். அப்போது உனக்கு ஸ்ரீ வைஷ்ணவ சந்நியாசிகளுடன் சம்பந்தம் உண்டாகும். அவர்கள் எச்சிலை உண்ணும் வாய்ப்பும் உனக்கு கிடைக்கும். அதனால் நீ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய அருள் உனக்கு கிட்டி மீண்டும் பிரம்மதேவனான என்னுடைய மகனாக நீ பிறப்பாய். அப்போதுதான் உனக்கு பழையபடி அத்திவ்ய ஞானம் உண்டாகும்படி நான் அருள் புரிவேன். இப்போது நீ பதிதனாக ஆகக்கடவாய் என்று சபித்து பிரம்மா தன்னுடைய கோபத்தை ஆற்றிக் கொண்டார். இப்படி தன் தந்தையினுடைய சாபத்தை கேட்டவுடன் நாரதர் பதறி போய் கதறி அழுதார். தந்தையே, கோபத்தை அடக்கிக் கொள்ளுங்கள். எனக்கு பற்பல நீச்ச பிரவிகள் உண்டாவதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் அதிலும் ஒரு சிறிய வேண்டுகோள், அந்த
பிறவிகள் எல்லாவற்றிலும் பகவான் ஸ்ரீமன் நாராயணனுடைய திருவடி தாமரைகளில் எனக்கு உறுதியான பக்தியானது எப்பொழுதும் இருக்குமாறு அருள் புரிய வேண்டும் அப்படின்னு பிரார்த்திச்சிருந்தார். மேலும் தொடர்ந்தார், நிரபராதியான என்னை நீங்கள் இவ்வாறு கடுமையாக சபிப்பதற்கு பதில் நானும் உங்களை சபிக்கிறேன். ஏ பிரம்மதேவரே, ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொரு மந்திரம் உண்டு, கவசம் உண்டு, ஸ்தோத்திரம் உண்டு, பூஜையும் உண்டு. ஆனால் இது எல்லாம் பிரபஞ்சத்தில் எந்த இடத்திலேயும் உங்களுக்கு இல்லாமல் போகட்டும். இன்று முதல் 3 கல்பங்கள் வரையிலே உமக்கு பூஜையே இல்லாமல் போகட்டும். 3 ஊழி காலம் கழிந்த பிறகு நீர் பூஜிக்க தகுந்தவர் ஆவீர்கள். தற்காலம் யாகங்களில் மட்டும் உமக்கு அவிர்பாவம் இருக்கும். தேவர்களுக்கு பூஜ்யராக தலைவராக இருப்பீர் என்று பதில் சாபம் விட்டார் நாரதர். இப்படியான பிற்பாடு, இப்போ நாரதனுக்கு பிறவி உண்டாகணுமே. அப்போ கந்தர்வராஜன் ஒருத்தனுக்கு பிள்ளை இல்லாத அவன் புஷ்கர கஷேத்திரத்திலே சிவபெருமானை குறித்து தபஸ் பண்ணான். சிவன் அவன் முன் பிரத்யக்ஷமாகி உனக்கு என்னப்பா வேணும்னு கேட்டார். பரம வைஷ்ணவனான ஒரு புத்திரன் எனக்கு பிறக்குமாறு நீங்கள் அருள் புரிய வேணும் அப்படின்னு கேட்டான் கந்தர்வராஜன். அப்படியே சிவபெருமான் வரமுன் கொடுத்தார். அவனுடைய மனைவியும் கர்ப்பமானாள். நாரதர் அவளுக்கு அழகிய மகனாக பிறந்தார். பிரம்மாவனுடைய சாபத்தின் விளைவாக அவர் இவ்வாறு மறுபிறவி எடுத்தார். இந்த பிறவியில் அவருக்கு உபபர்ஹணன் என்ற பெயர். இந்த பேருக்கு என்ன அர்த்தம்னா, அதிகமாக பூஜிக்க தகுந்தவன் என்று அர்த்தம். குலகுருவான வசிஷ்டரே இப்படி இந்த முன்பு நாரதனாக இருந்த இப்போது உபபர்ஹணனாக இருக்கிற அவனுக்கு பேரை வச்சார். அவரிடமே அஷ்டாட்சரம் முதலான மந்திரங்களுடைய உபதேசத்தை குலகுருவான வசிஷ்டரிடமிருந்தே உபகர்ணன் பெற்றான். அவன் கண்டகி நதி கரையிலே தபசு பண்ணினான். ஒரு நல்ல யௌவன பருவம் வந்தது. அங்கே வந்த கந்தர்வ பத்தினிகள் அவனுடைய கட்டழகை கண்டு அவனிடத்திலே ஆசை கொண்டனர். அவர்களும் கடுமையான தவம் செய்து தங்கள் உடலை நீத்தனர். மறுபிறவில் சித்திரரதன் என்னும் கந்தர்வராஜனுக்கு பெண்ணாக பிறந்தனர். அவர்களின் 50 பேர் அவர்கள் மொத்தம். தன் தந்தையினுடைய அனுமதியுடன் இந்த 50 பேரும் உபபர்ஹண என்ற கந்தர்வனுக்கு மாலையிட்டனர். அவன் குன்றாத யௌவனத்துடன் அவர்களை கல்யாணம் பண்ணிண்டு ரொம்ப காலம் அவர்களது இல்லற வாழ்விலே ஈடுபட்டு இன்ப வெள்ளத்திலே திளைத்திருந்தான். இப்படி இருக்கும்போது ஹரி பக்தி மட்டும் அவனுக்கு கொஞ்சம் கூட குறையல. பகவான் ஸ்ரீமன் நாராயணனுடைய ஸ்தோத்திரங்களை எப்பொழுதும் பாடிக்கொண்டே பிரம்மாவுடைய சபைக்கு. அப்போது அங்கே ரம்பையின் நாட்டியம் நடந்து கொண்டிருந்தது. உபவர்ணனுக்கு அவளை பார்த்ததும் அவள் மேல் காதல் வந்தது. சபையின் நடுவில் பாடுவதை நிறுத்தி மூச்சித்து விழுந்தான். அங்கே குழுமியிருந்த தேவர்கள் உறக்கச் சிரித்து ஏளனம் செய்தனர். திரும்பவும் பிரம்மாவுக்கு கோபம் பொங்கி வந்தது. நீ கந்தர்வ ஜென்மத்தை விட்டு
வேளாளனாக போ, ஒரு நல்ல காலம் வரும், அப்போது ஸ்ரீ வைஷ்ணவர்களுடன் சேருவாய், அதனாலே நீ புனிதமாகி மீண்டும் என் புத்திரனாக பிறப்பாய் என்று மற்றொரு சாபத்தை கொடுக்க, அதுவும் தவிர்க்க முடியாததாக ஒன்றாக ஆன. ஒரு கையில வீண, மற்றொரு கையில ஸ்படிகமால பகவானுடைய திருநாமங்களை வாயால சொல்லிண்டும் மனசால ஸ்மரிச்சுண்டும் உயிரை விட்டான் உபபர்ணன். அவனுடைய மனைவிமார்கள் 50 பேரும் கதறி கதறி அழுதா. அவர்களிலே மிக முக்கியமானவள் மாலாவதி அப்படிங்கிற ஒத்தி. அவள் கௌசிகி நதி தீரத்தில தன்னுடைய பர்த்தாவான உப்பர்களுடைய அந்த புணத்தின் மார்பு மேல போட்டுண்டு அப்படியே புலம்பி பல தெய்வங்களை பிரார்த்திச்சுட்டார். பதிவிரதையான தனக்கு இந்த வைதவியம் வரத்துக்கு காரணம் என்னன்னு கேட்டார். கணவன் உடனடியாக உயிர் பெற்று எழுந்து வர வேண்டும், அப்படி இல்லைன்னா சதுர்முக பிரமன் முதலான அனைத்து தேவர்களையும் அவர்களுடைய பதவியும் பெருமையும் அவர்கள் இழந்து விடுமாறு தன்னுடைய பதிவிரதா தர்மத்தின் மேலே ஆணையிட்டு சபிப்பதாக பயமுறுத்தினாள். இந்த மாலாவதியினுடைய பதிவிரதா சக்தியின் அவளுடைய கோபத்தையும் கண்ட அனைத்து தேவர்களும் அப்படியே நடுநடுங்கி போனார். இவளுடைய கணவன் உபவர்ணன் அகால மரணம் அடைந்ததற்கு நம்மில் யார் பொறுப்பாளின்னு அவ உத்தரப்பட்டிருக்கிறார். அந்த சமயத்தில பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு பிராமண வேஷத்துல அங்கே வந்தார். சதுர்முக பிரம்மா உண்மையை எடுத்து சொல்லி, கந்தர்வனாக இவன் இன்னும் 1000 வருஷம் வாழ வேண்டியிருக்கிறது, என் சபையிலே முறை தவறி இவன் நடந்து கொண்டதனாலே இவன் உடனே இறந்து போகணும்னு நான் தான் சபிச்சேன், தவறு என்னுடையதுதான் அப்படின்னு பிரம்மா சொல்லு, நானே இவனை பிழைக்க வைக்கிறேன்னு சொல். தன்னுடைய கமண்டலத்திலிருந்து ஜலத்தை புரோஷிச்சார். மற்ற தேவர்களும் தன் தம் அம்சங்களை அந்த சடலத்துக்கு கொடுத்தார். ஆனாலும் சடலம் உயிர் பெற்று எழுந்திருக்கவில்லை. உடனே மாலாவதி என்ன பண்ணா, எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்ணா, கிருஷ்ண பரமாத்மாவினுடைய பேரொழுனாலே உபவர் நடந்திருந்த கந்தர்வன் சட்டுன்னு எழுந்திருந்தான். புண்ணிய தீர்த்தத்துல தீர்த்தா மாடிட்டு ஆடை எல்லாம் அணிந்து கொண்டு வீணையும் படிகமாலையும் கையில் எடுத்துண்டு அங்கே குழுமியிருந்த தேவர்களை எல்லாம் வணங்கினான். மனைவி மாலாவதியுடன் கந்தர்வ நகரத்துக்கு திரும்பி விசேஷமான தான தர்மங்களை பண்ணி கொண்டிருந்தான். கந்தர்வனாக இருக்க வேண்டிய அந்த காலம் முடிவடைஞ்சதும் உபகர்ணன் தானாக உயிர் நீத்தான். பிரம்மாவனுடைய சாபத்தினாலே இப்போ அவன் வேளாளனுக்கு மகனாக பிறக்க வேணுமே. அதே மாதிரி காண்யகுப்த தேசத்துல அங்கே ஒரு வேளாளனுக்கு மகனாக பிறந்தான். பிறந்ததோடு மட்டுமல்ல, அவருடைய முதல் கதை பார்க்கணும்னா அது சித்திரமான ஒரு
கலாவதினு பேர் கொண்ட ஒரு பதிவிரதா ஸ்ரீ இருந்தா. அவளுக்கு பிள்ளை பாக்கியமே இல்லை. தன்னுடைய கணவனுடைய தூண்டுதல்னால காட்டுல தபஸ் பண்ணிட்டு இருந்த முனிவர் ஒருவரை அணுகி தனக்கு மகப்பேறு உண்டாகுமாறு அருள் பாலிக்க வேணும்னு வேண்டின்றார். அவரோடது தபோ வலிமையினாலே அவளுக்கு நாரதர் மகனா பிறந்தார். இது அவருக்கு பிரம்மசாபத்தின்படி இரண்டாவது ஜென்மம். முற்பிறவிகளையும் அவற்றில் நடந்த நிகழ்ச்சிகளையும் எப்பொழுதும் நினைவில் நிறுத்திக் கொள்ளும் ஆற்றல் நாரதற்கு இந்த பிறவியிலேயும் இருந்தது. அந்த குழந்தை தாயினுடைய கர்ப்பத்தில் இருக்கும்போது மிகப்பெரிய பஞ்சம் நாட்டை வாட்டிக்கொண்டு இந்த குழந்தை பிறந்தவுடனே நல்ல சமுத்தியா மழை பெஞ்சு எல்லாருடைய கஷ்டமும் தீர்ந்தது. அதனாலே பெரியவர்கள்லாம் இந்த குழந்தைக்கு நாரதன்னு பேரிட்டார். நாரம்னா ஜலம், அதை சமுத்தியா கொடுத்ததுனாலே நாரதன். அப்போ அந்த திரமிழன்கிற வேளாளன் அவன் இயற்கை மரணம் அடைந்தான். கலாவதி தன் குழந்தைய கண்ணும் கருத்துமா காப்பாற்றி விடுத்தார். ஒரு நாள் அவர்களிடத்திற்கு ஒரு நாலு பிராமணா, வேற யாரும் இல்லை, சனகாதி முனிவர்கள் நாலு பேரும் கலாவதியினுடைய வீட்டுக்கு வந்தார். அவளுக்கு பக்தி சிரத்தையோட அதிதி பூஜை பண்ணா கலாவதி. அவர்கள் சாப்பிட்டு எஞ்சிய உணவை அவளுடைய 5 வயதான அந்த நாரதன் சாப்பிட்டான். அவர்கள் குழந்தைக்கு ஸ்ரீ கிருஷ்ண மந்திரத்தை உபதேசிச்சுட்டு போனா அன்னிலேந்து அந்த குழந்தை அவர்களுக்கே தாசனாகவும் ஆச்சு. இப்படியே நாட்கள் சென்று கொண்டிருக்கும் போது சந்நியாசிகள் அந்த சாதுர்மாசிய சங்கல்பத்துக்காக அங்கே வந்தார்கள். அவர்கள் இருக்கும் இடத்துக்கு அருகாமையிலே வந்தார்கள். வந்தவுடனே அவளுக்கு தன்னாலே முடிஞ்சதான கைங்கரியங்களை கலாவதியும் பண்ணிட்டு தன்னுடைய பிள்ளையான நாரதரையும் பண்ண சொன்னார். அவரும் பண்ணிருந்தார். நாரதருடைய முன்பிறப்பின் ரகசியங்களை உன் வாயாலேயே சொல்லுன்னு வியாச முனிவர் கேட்க, அந்த வியாச முனிவருக்கு நாரத மகரிஷி தன் வாக்கினாலேயே பதில் சொல்வதாக அமைந்திருக்கிறது. ஸ்ரீமத் பாகவதத்துல முதல் ஸ்கந்தத்துல 5வது அத்தியாயம் அதுல அவர் சொல்றார், கே வியாச மகரிஷியே, பூர்வ கல்பத்துல அடியேனுடைய முற்பிறவியிலே பிரம்மவித்துக்களுக்கு வேலைக்காரியான ஒத்திக்கு நான் மகனாக பிறந்தேன். நான் சிறுவனாக இருக்கும் பொழுது 4 மாத அந்த மாரி காலத்திலே, அதாவது அந்த சாதுர்மாச சங்கல்பம்னு சொல்லுவாளே அந்த 4 மாதங்களிலே சந்நியாசிகள் ஒரே இடத்துல தங்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டதால அவர்களுக்கு அங்கே பணிவிடைகள் செய்து என்னால் முடிந்ததான
கைங்கரியத்தையும் செய்து வந்தேன். தே மயி அபேதாகில சாபலே அல்பகே தாந்தே அத்துட கிரீடனகே அனுவர்த்தினி சக்ரு கிருபாம் யத்யபி துல்ய தர்சனாஹ சுக்ஷுருஷமாஹே புனயோ அல்பபாஷினி. எல்லாரிடத்திலேயும் சமமான நோக்கை கொண்டிருந்தவர்களான அந்த மகரிஷிகள் ஒருவித சாபல்யமும் இல்லாதவனும் நன்றாக அடக்கப்பட்ட புலன்களை கொண்டவனும் எல்லாருக்கும் மிக அனுகூலமானவனும் எந்த ஒரு சிறுவர்களுக்கு வேண்டியதான விளையாட்டுப் பொருளையும் தங்களிடத்தே கொள்ளாதவன், ரொம்ப அளவா சுருக்கமா குறைச்சு பேசுறவனுமாக இருக்கிற அந்த சிறுவனும் சதாசர்வ காலமும் கைங்கரியங்கள் அவர்களுக்கு செய்ததனாலே அவர்கள் என்னிடத்திலே கருணை காட்டினார்கள். உச்சிஷ்டலேபானுமோதிதோ த்விஜைஹி சகுஸ்ம புஞ்சே ததசாத்யகில்பிஷம் பிரவர்த்தஸ்ய விசுத்த சேதசா தத்தர்ம ஏவ ஆத்ம ருஷி பிரஜாயத்தேன். அந்த பிராமணோத்தமர்களாலே அந்த சாதுர்மாச சங்கல்பத்திலே உத்தரையிடப்பட்டவனாய் அவர்கள் உண்டபின் எஞ்சியிருந்ததான உணவை ஒரு தடவை நான் சாப்பிட்டேன். அந்த சாப்பாட்டினாலே என்னுடையதான அனைத்து பாபங்களும் நீக்கப்பட்டன. இப்படி பிராமண சேஷ பிரதாசத்தை சாப்பிட்டதினாலே மிக தூய்மையான ஹிருதயத்தை அடைந்தவனான நான் அந்த பகவான் ஸ்ரீமன் நாராயணனை பூஜிப்பதில் மட்டுமே எனக்கு ஒரு ஆசை உண்டாயிற்று அப்படின்னு சொல்லி மேலே தன்னுடைய கதையை வியாச பகவானுக்கு சொல்றார் நாரதர். நாளைய தினம் இதனுடைய சேஷ பாகத்தை அறிமுகம் சொல்லிட்டு இப்போதைக்கு கவிதார்க்கிய சிம்ஹாய கல்யாண தசாரிணே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்தம் சிந்தேரி மாந்தமாக சிகாயன்.